அனைவருக்கும் வணக்கம். டிட்டர்ஜென்ட் லிக்விட் மேலே டிரான்ஸ்பரண்ட்டாகவும் கீழே பால் மாதிரி ரெண்டாக பிரியுது, ஏன் சார் அப்படின்ட்டு ஃபஜ்மிலா ஜிஃப்ரி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. இதற்கு உண்டான பதிலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, அண்ணா ஹெச்சிஎல்ல வர ஃபோகிங் அண்டு அதில் நெறி அதிகமாக இருக்குது, அதை கன்வெர்ட் பண்ண ஐடியா இருக்குமா? இது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவர் ஹெச்சிஎல்ல வர்ற புகையை சொல்கிறாரா என்னென்னு தெரியல. அது இல்லாமல் NERI நெறிண்டு டைப் பண்ணியிருக்காரு, இது எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்ததான் அன்பரசு அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு, சார் கெமிக்கல் விலை குறைவாக எங்கு கிடைக்கும்? இவருக்கு நான் ஏற்கனவே பதில் சொன்ன ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தமாக வாங்கினா தான் விலை கம்மியாக கிடைக்கும். ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்ட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் விலை அதிகமாக தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் தயார் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வேண்டாம், வாங்கி சில்லற விலையில் நீங்கள் வாங்கி ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ வாங்கி பார்க்கலாம். மொத்தமாக வாங்கினாத்தே உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும். டிஃப்ரெண்ட் நிறையவே வரும், சில்லற விலைக்கும் மொத்த விலைக்கும் நிறைய வித்தியாசம் வரும். லிக்விட் ஐட்டமாக இருந்தால் 35 கிலோ 50 கிலோ கேன் கிடைக்கும். அதே பவுடர் ஃபார்மாக நீங்கள் வாங்கினீங்க அல்லது சிப்ஸு வாங்கினீங்க அப்படின்னா 25 கிலோ மூட்டை கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு விலை ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வாங்கி டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிலோ 2 கிலோ உங்களுக்கு போதும். அதுக்கு பின்னாடி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டியாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். சென்னையிலையும் மதுரையிலையும் கெமிக்கல் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த விவரம் தேவைப்பட்டால் அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்ததான் வெங்கட ராகவன் கண்ணதாசன் அப்படிங்கிறவங்களாம் கேட்டிருக்காங்க, உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்பர் கொடுக்கறதுனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணும்போது நான் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பேன், அதனால் ஃபோன் எடுக்க முடியாமல் போகலாம். அல்லது அடிக்கடி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணும்போது எனக்கு டிஸ்டர்பாக ஆகலாம். இப்போது வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறையா யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. டிட்டர்ஜென்ட் லிக்விட்லேயும் டிஷ்வாஷ்லேயும் சோப் ஆயிலில் இதுலலாம் செப்பரேஷன் ப்ராப்ளம் ஏன் வருது? அதாவது கீழே வெள்ளையாக பால் மாதிரி கீழே தனியாக பிரிஞ்சு நிற்கும், மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம், அல்லது கீழே வெள்ளையாகவும் மேலே வெள்ளையாகவும் நடுவில் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அப்படியும் இருக்கலாம், அல்லது நூல் தொங்குற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கலாம், அல்லது நூல் சுருண்டிருக்கிற மாதிரி அந்த மாதிரியும் இருக்கலாம். நம்மள்கிட்ட கேட்டிருந்த அந்த சப்ஸ்கிரைபரை என்ன ஃபார்முலாவில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் பொதுவான ஒரு காரணம் என்ன அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மெஜர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரியான அளவில் எல்லா கெமிக்கலையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிங்க. அடுத்ததான் ஆசிட் செலரியையும் காஸ்டிக் சோடாவையும் கரெக்டான முறையில் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக உங்களுடைய மெஜர்மெண்ட்டில் SLES எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கிங்க. ஆசிட் செலரியையும் காஸ்டிக் சோடாவையும் நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ண பின்னாடி இந்த கலவையோட டெம்பரேச்சர் சுத்தமாக குறைஞ்ச பின்னாடி நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணனீங்களா அப்படிங்கிறத இன்னொருக்கா வெரிஃபை பண்ணிக்கிங்க. காஸ்டிக் சோடாவை லைவ் பண்ண பின்னாடி அதனுடைய டெம்பரேச்சர் குறைஞ்ச பின்னாடி தான் நீங்கள் ஆசிட் சிலரியோட நியூட்ரலைஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத நீங்கள்
இன்னொரு ஞாபகப்படுத்தி பார்த்துக்குங்க. சரி, இதெல்லாம் நான் வந்து எல்லாமே சரி பார்த்துட்டேன், நான் எந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணல, எல்லாமே கரெக்டான முறையில் சரியான முறையில் நான் ப்ராப்பராக செஞ்சுருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இப்போ உங்களுக்கே தெரியும், கெமிக்கல் விலையெல்லாம் கூடிருச்சு, அதனால் நமக்கு அடக்க விலை அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு அதிகமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த அடக்க விலையை குறைக்கணும், அதே மாதிரி கூடுதலாக திக்னஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்எல்இஎஸ்ஸை எதோ அதிகமாக நீங்கள் சேர்த்திட்டீங்களா, மெஜர் உங்களுடைய மெஜர்மெண்ட்டை விட எக்ஸ்எல்இஎஸ்ஸை அதிகமாக எதுவும் சேர்த்திட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அடுத்ததான் கொஸ்டால், டினோபால், யூரியா, கலரு, பெர்ஃப்யூமு, இதெல்லாம் சரியான முறையில் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா கலரு வந்து நீங்கள் வாட்டர் சொல்யூபிள் கலர் தான் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பெர்ஃப்யூமையும் வாட்டர் சொல்யூபிள் பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணணும். பெர்ஃப்யூமையும் நீங்கள் எந்த அளவுக்கு மெஜர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்களோ அதே அளவு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை விட அதிகமாக போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். சரி, நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்களா, எஸ்எல்ஏஎஸ்ஸை அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறத நீங்கள் ஒருக்கா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்களா. திக்னஸ்க்காக நீங்கள் எஸ்எல்இஎஸ்ஸை அதிகமாக சேர்த்தும்போது எஸ்எல்இஎஸ் மட்டுமே பத்தாத திக்னஸ்க்கு கூடவே நம்ம சால்ட்டையும் சேர்த்த வேண்டி வரும். இப்போ இந்த சால்ட்டையும் நீங்கள் மெஜர்மெண்ட்டை விட அதிகமாக சேர்த்தும்போது இந்த செப்பரேஷன் ப்ராப்ளங்கள் வரலாம். சரி, இது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாமே சரியான முறையில் தான் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே சரியான முறையில் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இருந்தும் எங்களுக்கு செப்பரேஷன் ப்ராப்ளம் வருது, நான் என்ன பண்ணட்டும்? நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை, உங்களுக்கு அதனால் எந்த ஒரு லாஸும் வராது. சரி, இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். செப்பரேஷன் ஆன லிக்விட் டிடர்ஜென்ட்டோ அல்லது டிஷ்வாஷோ அல்லது சோப் ஆயிலோ உங்கள்கிட்ட ஒரு 10 லிட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 லிட்டர் தண்ணியை எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கிற அந்த லிக்விடோட இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ பாருங்கள், அதில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து செப்பரேஷன் இருக்குதா இல்லை தெளிவாக இருக்கா, ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஃபுல்லாகவே இருக்குதா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போது இன்னுமே இதில் செப்பரேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் மனசுக்கு பட்டுச்சு அப்படின்ட்டா இன்னும் 1 லிட்டரோ அல்லது 2 லிட்டரோ தண்ணியவோ மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ கழித்து பாருங்கள், இப்போ அது நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆயிரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு வரலாம். என்ன அப்படின்ட்டா திக்னஸ் குறைய வாய்ப்பு இருக்குது, அடுத்ததாக அதனுடைய தரம் குவாலிட்டி அப்படிங்கிறதும் நிறையவே குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம 10 லிட்டரில் எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக 4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கும் போது அதனுடைய குவாலிட்டியும் திக்னஸும் நிறையவே குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணலாம், குவாலிட்டி குறைஞ்சிருச்சு, திக்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை ஓரம் கட்டி வச்சுருங்க, அதை நீங்கள் எடுக்காதீங்க. அடுத்த பேட்சை நீங்கள் ரெடி பண்ணும்போது அதில் நீங்கள் வழக்கமாக உங்களுடைய மெஜர்மெண்ட்டு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணுமோ அந்த தண்ணியில் 4 லிட்டரை குறைச்சிக்குங்க. குறைச்சிட்டு இதை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறத அதை தூக்கி அடுத்த பேட்சில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.